ஓவியா மேடமோட பிரைவேட் வீடியோ ஒன்று லீக் ஆயிருக்கு. சில பேர் சான்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வைரல் பண்ணியிருக்கலாம். ஒரு மாதிரி இருக்கும், அவங்க வீட்டு பொண்ணுங்களை பார்த்து அப்படி கேட்பாங்க. நடிகைன்னா ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது, எந்த நேரம் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கணும். அப்லோட் பண்ணுறேன்னு கமெண்ட்ல சொன்னதுனால அவங்க என்ஜாய் பண்ணுறாங்கன்னு அர்த்தமும் ஆயிட முடியாது. ஓவியான்னு இல்லை, எந்த பொண்ணாக இருந்தாலும் போல்டாக தான் ஃபேஸ் பண்ணணும். இதை சூர்யா கூட சொல்லியிருக்காரு. யாரோ வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் லவ்வரோ இல்லை யாரோ வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் கற்புன்றது உங்களுக்கு வந்து யாரோ பார்த்துட்டாங்க அதில் இல்லைங்க கற்புங்கிறது. காமிக்கிறாங்க அப்படின்னு போது இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக காமின்னு தாங்க கேட்பாங்க. அது எந்த ஆம்பளையாக இருந்தாலும் பட் சினி ஃபீல்டில் வந்தால் பத்தினிக்கு வேலை இல்லைன்னு சொன்ன மாதிரி ரஜினிக்கே பெரிய மார்க்கெட் இருக்கும் போதே அந்த இடத்துல இன்னத்துக்கு பிட்டு மாதிரி நீங்கள் செக்ஸ் மூத்திர அந்த மூத்திர எல்லாம் குத்த வேணும் அவசியம் இல்லை. அவங்கள தூக்கின்னு வந்து கிளாமருக்கு காமிக்கணுன்ற நீ இந்த தேவதர்ஷியை கூப்பிட்றதுக்கு அந்த ஓவியாவை கூப்பிடுங்களேன்ப்பா. கூப்பிட்டு யாராவது சான்ஸ் கொடுங்க தயவுசெய்து. யாராவது ஒருத்தர் காமிக்கிறாங்கன்னா பாருங்க. இல்லையா ப்ளூ சட்டை சொல்ற மாதிரி இந்த படம் ஓடணுமா வேணாம் உங்க கையில இருக்கு. நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ. ஓவியா மேடமோட பிரைவேட் வீடியோ ஒன்று லீக் ஆயிருக்கு, அது வந்து சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு, எப்படி பார்க்குறீங்க? அதாவது சில பேர் சான்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வைரல் பண்ணியிருக்கலாம், அதுவும் நடந்திருக்கலாம். இல்லை அவங்க இது என்ன சொல்கிறது அவங்களோட கிளிப்பிங் சேர்த்து யாராவது மிஸ்யூஸும் பண்ணியிருக்கலாம். ரெண்டு விஷயத்தில் யார் உண்மைன்றது ஏதாவது யாராவது இன்வெஸ்டிகேஷன் இந்த வேட்டை மாதிரி பண்ணால் தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் அவங்களும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க இல்லையா. மற்றபடி வந்து கமெண்ட்ஸில் வந்து எல்லோரும் ஃபுல் லென்த் வீடியோ போடுங்கன்னு கேட்குறதுலாம் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அவங்க வீட்டு பொண்ணுங்களை பார்த்து அப்படி கேட்பாங்களா? அவங்களும் ஒரு நடிகை தான். நடிகைன்னா ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது, எந்த நேரம் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது. ஏதோ சில இடத்துல கிளாமராக அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டுக்காக நடிச்சிருக்கலாம், அதனால் அவங்கள பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி பார்க்குறது. முன்ன கூட யாரோ ஒரு இந்திய ஆக்ட்ரஸ் கூட வந்து ஏர்போர்ட்டில் வந்துட்டு இருக்கும்போது அனாவசியமாக தொட்டாங்க. ஸோ ஐம் நாட் அ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்துனாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு, அந்த மாதிரி எதிர்பார்க்குற தப்பு. அவங்க ஒரு பணத்துக்காகவோ இல்லை ஒரு ரோலுக்காகவோ ஏதோ நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதனையும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது. அந்த கேரக்டருக்கு என்னவோ அவங்க நடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அதனால் இதில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தான் தெரியும். இதுக்கு வந்து அவங்க பதில் நான் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன்ல, ரெண்டு விஷயம் நானே சொல்கிறேன்ல. ஒன்று ட்ரெண்ட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா தானே கூட ஏதாவது பண்ணியிருக்கலாம், அதுவும் நடந்திருக்கலாம். இல்லை தன்னை யாராவது மிரட்டணுன்ற நோக்கத்தால் இந்த மாதிரி எடுத்தும் போட்டிருக்கலாம். இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தானே தெரியும் எது உண்மைன்ட்டு. அவங்க சும்மா கமெண்ட்டில் வந்து ஃபுல் லென்த் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு கமெண்ட்டில் சொன்னதுனால அவங்க என்ஜாய் பண்ணுறாங்கன்னு அர்த்தமும் ஆயிட முடியாது. எல்லாமே உட்காந்து விசாரிச்சா தான் தெரியும். விசாரணை இல்லாமல் ரெண்டு பக்கம் விசாரணை இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் இல்லை, இப்போ அவங்க பிக் பாஸ்ல இருந்து நல்ல ஒரு ஃபேம் ஆகி இது பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு போல்னஸ் வந்து எல்லாருமே லைக் பண்ணாங்க. இதுவுமே வந்து போல்டாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க, அது எப்படி? சரி, பிரச்சனை வந்து எவனோ ஒருத்தன் எடுத்து லீக் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் போல்டாக தாங்க ஹேண்டில் பண்ணி ஆகணும், கூணி குறுகவே கூடாது. ஒரு வேளை அவங்களுக்கு தெரியாமல் யாராவது அப்லோட் பண்ணி இருந்தால் அவங்க போல்டாக ஃபேஸ் பண்ணுறதா நியாயமான விஷயம். ஓவியான்னு இல்லை, எந்த பொண்ணாக இருந்தாலும் போல்டாக தான் ஃபேஸ் பண்ணணும். இதை சூர்யா கூட சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து உங்களை வந்து யாரோ வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் லவ்வரோ இல்லை யாரோ வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு வந்து பயந்துக்கிட்டு வீட்டில் சொல்ல பயந்துக்கிட்டு திரும்ப திரும்ப நீங்கள் போகாதீங்க சூர்யா வந்து சொல்லியிருக்காரு. இப்படி மீறி நீ வீடியோ ரிலீஸ் பண்ண பண்ணிக்கடா, என்ன ஆகிட போகுது? சரி, கற்புன்றது உங்களுக்கு வந்து யாரோ பார்த்துட்டாங்க அதில் இல்லைங்க கற்புங்கிறது. கற்புன்றது நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கீங்க, ஒரு புருஷனுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கீங்க, உங்களை நம்புகிற அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கீங்கன்றது தான் மேட்ரு. ஓகேங்களா? இது எவனோ ஒருத்தன் வீடியோ பார்த்துட்டான்றதுக்காக சக ஒரு காலேஜ் பொண்ணும் பயந்துக்கிட்டு போகிற இன்சிடெண்ட்லாம் நம்ம வந்து நிறைய பார்த்துட்டோம். அந்த முன்ன நக்கீரன் இஷ்யூ பண்ண வீடியோலலாம் சூர்யா சொன்ன அட்வைஸும் அதே தான். அதனால் எந்த பொண்ணாக இருந்தாலும் ஒரு வேளை யாராவது உங்களை ஒருத்தன் மிரட்டுறான் இல்லை உங்களுக்கே தெரியாமல் அப்லோட் பண்ணிட்டான்னா போல்டாக வந்து ஃபேஸ் பண்ணிட்டு மலையை பார்த்து நாய் குலைக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்கனாலே அவனுக்கு வந்து பல்பு வாங்கின கதையாயிடும். அதனால் அது ஒன்றும் ஒரு மிகப்பெரிய இது இல்லை. பார்த்துட்டாங்க அப்படி காக்கா கூட தான் குளிக்கும் போது பார்க்குது. அதுக்காக காக்காவை கட்டிக்க முடியுமா இல்லை ஏதாவது அழுவதா முடியுமா சொல்லுங்கள். அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. அதனால் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம். புரிச்சு பேசுகிறாங்க, குறித்து பேசுகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ்புக்லேயோ சோஷியல் மீடியாலே பார்த்தீங்கன்னா லிங்க் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? சார், காமிக்கிறாங்க அப்படின் போது இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக காமின்னு தாங்க கேட்பாங்க. அது எந்த ஆம்பளையாக இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க. எல்லா ஆம்பளையும் கேட்குறாங்களான்றா கிடையாது. இப்போ பார்க்கணும்னு நினைக்கிறோம் பார்க்குறான், ஒருவேளை அவங்க அமிச்சாங்கன்னா பார்க்க போகிறான். அவங்க இல்லை, ஓவியா இல்லை, யாரோ ஒரு பொண்ணு வச்சுப்போம், ஏதோ எக்ஸ் ஒய் யாரோ ஒருத்தர் எடுத்துக்கிட்டோம், அவன் காமிக்கிறாங்கன்னா அவன் பார்க்குறவன் பார்த்துட்டு போகிறான். கரெக்டுங்களா? இல்லை நீ எப்படா கேட்கலான்னா அந்த பொண்ணு தான் திட்டணும். அது ஓவியா திட்டதா இல்லை எந்த பொண்ணும் அவங்க தான் திட்டணும், இல்லை அவங்க தான் அவங்கள வந்து பிளாக் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். அது வந்து கேட்குறவன் பத்து விதமான ஆம்பளைகள் இருக்க தான் செய்வாங்க. ஒருத்தன் வந்து இப்போ நிறைய யூடியூப் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது ட்ரெஸ் வந்து கொஞ்சம் இறக்கி அப்படி இப்படி போட்டு வந்தால் கூட ஏமா இப்படி போட்டு வர அப்போ அப்போ அவ்வளோ நல்ல ஆம்பளைங்கள்லாம் இருக்காங்கல்ல. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஐயோ அப்பா இருக்காரு அப்பா முன்னாடி ஏமா இப்படி போட்டு வர
அது ஒரு நடிகை. அந்த நடிகையை பார்த்து ஏன் போட்டு வரேன்னு கேட்டால் அவங்க வந்து அவங்க லைஃப் ஸ்டைலில் அவங்க அப்படி இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதை அவங்க பெருசாக எடுத்துக்கல. அதை வந்து அப்போ அவங்க அந்த நல்ல ஆம்பளைங்க இருக்க தானே செய்கிறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ சேஃபான ஒரு ஊருன்னா இந்தியாவில் தமிழ்நாடு தான் சொல்லலாம், தமிழக ஆம்பளைங்களும் சொல்லலாம். இந்த ஜல்லிக்கட்டு நடந்தப்போ கூட எல்லா பொண்ணும் அந்த ராத்திரியில் வந்துட்டு வீட்டுக்கு போனாங்க. எல்லாரையும் அழகாக திருப்தியாக எல்லாரையும் பத்திரமா அனுப்பிச்சாங்களே அத்தனை ஆம்பளைங்களா, அவங்களாம் என்னன்னு சொல்கிறது, நல்லவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஒருத்தர் ரெண்டு பேர் தப்பாக இருக்கிறத நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. இப்போ நிறைய பேர் கலாச்சாரத்தை காப்பாற்றணும்னு சொல்கிறவங்க தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணுறதா நம்ம பார்க்கணும், அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கலாச்சாரன்ற பேரில் இங்கே வந்து நிறைய சீர்கேடு நடக்குது. எங்கள் கலாச்சாரன்றதை விட என்ன கேட்டால் இந்த கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல இங்கே கலாச்சாரம் அந்தளவுக்கு காப்பாற்றப்படலை அப்படின்னு சொன்னால், அந்த கலாச்சாரத்தை எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுமோ, அதுக்காக வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விட ஆகிட்டா அவ்வளோதான் இப்படி தான் வாழணும், இல்லை ஒரு செகண்ட் இது பண்ணக்கூடாது, தேர்ட் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் அவங்களோட வாழ்க்கை பாதையில் போய் பார்த்தா தான் தெரியும் அது நல்லதா கெட்டதா அப்படின்னு. தெரியாமே நம்ம வந்து கலாச்சாரத்தை வந்து அது தூக்கின் போய் அங்கே பேஸ்ட் பண்ணி பேசக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். மற்றபடி கலாச்சார சீர்கேடு அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து நிறைய ஃபாரின் விஷயம் கலந்து போச்சு, பிரிட்டிஷ்காரன் போனப்பே கலந்து போச்சு. அப்புறம் இப்போ நிறைய பேர் ஃபாரின்லாம் போயிட்டு வராங்க அப்படின்னும் போது சில பல விஷயங்கள் இருக்க தான் செய்யுது, அது அவங்கவுங்களாம் தனிமத ஒழுக்கம் மூலமாக தான் சரி பண்ணிக்கலாம், அதுதான் நான் சொல்லுவேன். இல்லை இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஹேமா கமிட்டி வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு போயிட்டுருக்குது, இஷ்யூ போயிட்டுருக்குது. இப்போ வந்து ஓவியான்றவங்க மலையாள நடிகை தான், அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து வந்திருக்கிறதுன்றது எப்படி பார்க்குறீங்க? சினி ஃபீல்டில் வந்து போனால் யாரோ ஒருத்தர் சொல்லி கூட கேள்விப்பட்டேன், சினி ஃபீல்டில் வந்தால் பத்தினிக்கு வேலை இல்லைன்னு சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் சொன்னாராம், எக்ஸ் ஒய் யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரோ. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ரோகிணியா வேட்டையன், அதில் வந்து அவங்க அந்த ஆசை அதிகம் வச்சுன்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா, அதில் ஏதோ ஒரு படத்தை எடுத்துகிட்டு ப்ரீ ரிலீஸ் போட்டு காமிக்கும் போது, நாங்கள்லாம் ஊரில் இருக்க நிலத்தெல்லாம் அடமானம் வச்சு விற்று எடுத்துகிட்டு வரோம், நீ எடுத்து வச்சுருக்க இந்த படத்துக்கெல்லாம் ஓடாது, யார் நான் என்ன பிச்சை எடுக்க சொல்கிறியான்னு கேட்பாங்க. அதனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் ஒரு 30 வருஷ சினிமா வாழ்க்கை எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுத்து காமிச்சா தான் படம் ஓடுங்கிற மாதிரி ஓடிட்டு இருந்தது. ஆனால் இப்போ தான் அந்த ட்ரெண்டு மாறிட்டு வருது. இப்போ தான் வந்து கதைக்குள்ளே போய் கதையை காமிச்சா, இப்போ ராயன் ஓடலையா, என்ன ராயனில் என்ன காமிச்சாங்க, ஒன்றும் காமிக்கல, ஆனால் ஓடிச்சு. கோட்டில் ஏதாவது காமிச்சாங்களா, எதுவும் காமிக்கல. கதை தமனாவை கூட இந்த ஜெயிலரில் காமிச்சிருக்க கூடாது. எதுக்கு ரஜினிக்கே பெரிய மார்க்கெட் இருக்கும் போதே அந்த இடத்துல இன்னத்துக்கு பிட்டு மாதிரி நான் கேட்குறேன். அதுவும் தமனா வந்து அந்த ப்ரமோஷனுக்கும் அவ்வளோ ஒரு மோசமான ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் படத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா காவாலா காவாலான்னு பயங்கரமான ட்ரெஸ்ஸு. நான் ஆக்சுவலாக ஃபேஷன் டிசைன் படித்ததுனால அந்த ட்ரெஸ்ஸை நான் என்னோட ஃபீல்டுக்கு பார்த்தா அது தப்பு சொல்லவும் முடியாது. எங்கள் அந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டாகணும், அது வந்து ஒவ்வொரு டிசைனை காமிச்சாகணும், ஓகேங்களா? ஆனால் அந்த ஃபீல்டில் பார்க்கும்போது சொல்ல முடியாது. ஆனால் ஜென்ரல் ஃபீல்டு ஒரு எத்ராஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ஒரு பச்சை பாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாவோ பார்க்குறச்சோ என்னடா ட்ரெஸ் இதுன்னு தான் கேட்பாங்க. அந்த இடத்துல வந்து ரஜினிக்கே ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கும்போது தமனாவை போட்டு எதுக்காக அந்த பிட்டை இறக்கணும், அது இறக்காமே அந்த படம் ஓடி இருக்கும், தமனாவை நம்பி எடுத்தாங்களா? அப்போ எதுக்கும் ஒரு பேச்சுக்கு தமனாவை நம்பினாங்களா, இதுக்காகவாது வருவாங்கன்னு நம்பினாங்களா? ஸோ அதுவே தப்பு. ஸோ அதனால் இப்போல்லாம் கதை ஓரியன்ட் எடுத்தாலே போதும், யாரையும் வச்சு ஆட்டி காட்டணுன்ற அவசியம் இல்லை. கதை ஆட மாட்டாளுக்கு கூடம் பத்தாதுன்ற மாதிரி உங்ககிட்ட கதை இல்லை, உங்களுக்கு எடுக்கவே தரலன்னா தான் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? மற்றபடி இந்த மாதிரி ஐட்டம் சாங்கெல்லாம் தேவையே இல்லை. ஆனால் இப்போ பிக் பாஸில் வந்து அவங்க நல்ல ஃபேம் ஆனாங்க ஓவியா, அதை வந்து அவங்க சரியாக பயன்படுத்தாமல் தப்பா தவறான பாதையில் அவங்க அதுக்கப்புறம் வந்து 90ml அது என்ன படம், ஏதோ ஒரு படம் நடித்தாங்க, அதில் கொஞ்சம் ரொம்ப மோசமான ஒரு ரோல் எடுத்து நடிச்சதுனால மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அது ஒரு படம், அந்த ஒரு சப்ஜெக்டுக்கு என்ன நடிக்கணுமோ அவங்க நடிப்பை கொடுத்துட்டாங்க, அதை வச்சு ஒருத்தர் மார்க்கெட்டை வீழ்த்துறதோ இல்லை. ஒரு படத்தை இப்போ நெல்சன் வந்து ஜெயிலர் சூப்பராக எடுத்தார், பீஸ்ட்டாக படுகாலமாக எடுத்தார். இப்போ நியாயமாக அந்த இடத்துல நான் தான் ரஜினின்னா, ஐயோ பீஸ்ட் எடுத்து மண்ணை கவ விட்டு விஜய் பேரை கெடுத்து நீ நான் எப்படி உன்னை நம்பி ஒத்துக்கிறதுன்னு கேட்பேன். ஆனால் ரஜினி கேட்கல, அவர் எப்படி நம்பினாருன்னு தெரியல. நல்லா தான் எடுத்தாங்க, எல்லாரும் கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தாங்க, நெல்சன் நீ தான் எடுத்தியா அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வந்து நம்பவே முடியலையா, நீ தான் எடுத்தியா, நல்லா இருந்ததுல்ல, ஒவ்வொரு சீனும் நல்லா இருந்தது ஜெயிலரில். அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை வச்சு ஒருத்தர் முடிவு பண்ண முடியாது, ஒரு படத்தை வச்சு மார்க்கெட் போயிடுச்சுன்னு வந்து அவங்கள வீழ்த்துறதும் நல்லதில்லை. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, ஆனா ஊனா வந்து இப்போ அந்த இந்த படம் கூட பார்த்தேன், லப்பர் பந்து, சாரி மெய்யழகன், இது லப்பர் பந்துலேயும் இருந்தாங்க, அந்த இந்த கேரக்டர் தேவதர்ஷினின்னு நினைக்கிறேன். நான் தெரியாம தான் கேட்குறேன், தமிழ் ஃபீல்டில் யாருமே இல்லையா தேவதர்ஷினியை விட்டா? இந்த விஜய் டிவியில் எப்படி அர்ச்சனா விட்டா வேறு யாருமே இல்லையா? எதுக்கு போட்டவங்களே போட்டு அப்படியே என்ன சொல்ல, திருப்பி திருப்பி பார்த்து போர், எவ்வளோ பேர் நடிப்பு வாய்ப்பு கிடைக்காதா
நம்மளோட சர்வே லைஃப் சர்வைவல்காத இந்த ஒரு சீன் கிடைக்காதான்னு இருக்காங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு கொடுங்களேன். எதுக்கு மீண்டும் மீண்டும் முன்னேறின தேவதர்ஷினியை கூப்பிட்டுக்கிட்டு, முன்னேறின அர்ச்சனாவையே கூப்பிட்டுக்கிட்டு, அவங்களுக்கு திருப்பி திருப்பி பணம் குவிஞ்சு குவிஞ்சு பாத்ரூமே வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக வச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் தேவையா? அதனால புது புது ஆட்களை யூஸ் பண்ணுங்க. எவ்வளோ பேர் நல்லா நடிக்கிறவங்க இருக்காங்க, எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுங்க. அதனால இந்த மாதிரி போட்டு போட்டு அர்ச்சமாவே அரைச்சி திரும்ப திரும்ப தேவதர்ஷினா எனக்கு மயக்கமே வருதுங்க ஒவ்வொரு படத்துலையும். அப்படின்னா அந்த ரோலில் ஏதாவது பெருசாக கொடுத்துட்டாங்க, அவங்க தான் நல்லா நடிப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லை. அப்படி சாப்பாடு எடுத்துன்னு வருவாங்க, அப்படி போவாங்க, ஒரு தோசை சுடுவாங்க. இந்த ரோல் யாருமே செய்ய மாட்டாங்களா? ஊரில் ஆளே கிடையாதா? அதனால இதெல்லாம் கொஞ்சம் மாற்றணுங்க, இதெல்லாம் மாற்றினதாங்க சரியாக இருக்கும். ஓவியம் வந்து கிளாமராகவே நடிச்சுட்டு இருப்பாங்க, பார்க்கவே ஆள் கிளாமராக இருக்காங்க, அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, தப்பு நடக்குதுன்றாங்க. அது எப்படி பார்க்கலாம்? ஜி, எல்லாமே வந்து டைமிங். கருடன் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிக்கு வந்து டைமிங் நல்ல டைமிங். ஒருத்தனுக்கு உத்தன உச்சத்தில் இருந்ததுன்னா யார் வேணாலும் ஹீரோ. அதாவது அந்த சப்ஜெக்ட் என்ன, அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஹீரோ வேணும், அதுக்கு அந்த சூரிய வந்து கரெக்டாக சூட்டாக வரும். ஓகேங்களா? இப்போ அஜித் மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அஜித்தை தான் போட முடியும், தவிர சூரியை போட முடியாது. இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, அந்த அவங்களுக்கு டைம் நல்லா இருந்தால், ஓவியா டைமும் நல்லா இருந்ததுன்னா வேறு யாராவது ஒரு டேரக்டர் கூப்பிட்டு கதை காலத்தில் யூஸ் பண்ணலாம். நடிப்பு திறமை வாய்ந்த பொண்ணு தான், ஓகேங்களா? அவனால அவங்களுக்கு வந்து நீங்கள் செக்ஸ் மூத்திர அந்த மூத்திர எல்லாம் குத்த வேணும் அவசியம் இல்லை. அவங்கள தூக்கின்னு வந்து கிளாமருக்கு காமிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. கிளாமரில் தி பெஸ்ட்டான ரோல் பண்ணுறாங்கன்னா தமன்னா தான். அவங்க தான் சூப்பர் பியூட்டிஃபுல்லான ஒரு லேடி. இப்போ ஆஜிக்கு ராத்துன்ற சாங் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் மில்லியன்ஸ் வியூ தாண்டி போயிட்டு இருக்கு. அதனால அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம், இவங்களெல்லாம் கேரக்டர் ரோல் யூஸ் பண்ணலாம். இனி இந்த தேவதர்ஷினி கூப்பிட்றதுக்கு அந்த ஓவியாவை கூப்பிடுங்களேன்பா, கூப்பிட்டு யாராவது சான்ஸ் கொடுங்க தயவுசெய்து. ஆனால் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கலாம், அவங்களாம் நல்ல நடிகை யூஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து இப்போ இந்த விதமே நடந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? சரி, எல்லாருக்குமே கடவுளோட கிருபா இருக்கணுங்க, கிருபா இருக்கணும். இத்தனை படம் நடிக்கணும்னு தலையெழுத்து இருக்கணும், இருந்தால் வரலாம், அவ்வளோதான். அதை தான் நான் சொல்வேன், அவங்கவுங்க தலையெழுத்து தான். எல்லாருக்குமே சரி, இந்த இடத்துல இப்போ அவர் எங்கேயோ கண்டக்டராக இருந்தவர் இங்கே வந்து தமிழக மக்களை வந்து ஆண்டுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் அவரோட தலையெழுத்து அப்படி. நம்மளோட முட்டாள்தனம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படிங்கிறாங்க. என்ன தலை, என்ன தலை, வந்தமா பணத்தை கொடுத்தோமா அது கரெக்டாக நடிச்சாங்களா அவ்வளோதான் பேசணும், அது என்ன தலை? அதுதான் தேவையில்லாத வேலை. அவரே என்ன சொல்றாரு, உனக்கு டைம் இருந்தால் வந்து படம் பாரு, நான் ஒன்றும் உன் வீட்டுக்கு சாப்பாடு போட போகிறது கிடையாது, அவனுக்காக நான் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நடிக்கிறேன், வந்து பார்த்தியா வேலைக்கு போனியா நீர் என் பின்னாடி வராதுன்னு தான் சொல்கிறாரு. அதை தான் அரவிந்த் சாமியும் சொல்கிறாரு, ஓகேங்களா? ஸோ அதை தான் பின்பற்றணும், கரெக்டாக தானே சொல்கிறாங்க. உங்களோட அன்பையும் நீங்கள் காமிக்கிற பாசத்தையும் தூக்கின்னு வந்து உங்களை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஆன்மீக அரசியல் காமிக்கிறேன்லாம் சொல்லி மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஓவியா வீடியோ அப்லோடு பண்ணாங்களா, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேயும் ஆகட்டும் நம்ம இந்தியாக்குள்ளேயும் ஆகட்டும், எத்தனையோ பேரை வந்து சமைக்கிறேன்ற பேரில் கைட்டி காமிச்சு நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்கள போய் நீங்கள் தடுக்க முடியுமா? தடுக்கவே முடியாது. அதனால இது ஓவியா வந்து ஓவியான்னு இல்லை, யாராலையும் அவங்களாவே ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம தடுக்க முடியாது. உங்கள் கண்ணில் கிடச்சதான் ஒன்று பார்த்துட்டு போகணும், இல்லை வேணான்னு தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது, அவங்க இஷ்டம், அவங்க மொபைல், அவங்க ஃபோன், அவங்க பிசி, அவங்க உடம்பு, நம்ம என்ன கேட்குறது, அவ்வளோதான். உங்களுக்கு இஷ்டம் தான் பார்க்கலாம், இல்லையா பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இதான் நீங்கள் தேவையில்லாமல் நம்மளாம் வந்து போய் எதுலேயும் இன்வால்வ் ஆகக்கூடாது, அதுதான் கடந்து போயிடணும், அவ்வளோதான். ஆமாம், உங்களுக்கு பார்க்கணுன்னு டைம் இருக்குன்னா உட்காந்து பாருங்கள், யாராவது ஒருத்தர் காமிக்கிறாங்கன்னா பாருங்கள், இல்லையா தூக்கி போட்டு போங்க, அதுதான் நமக்கு நல்லது, ஓகேங்களா? அதுதான் இது எல்லாமே ஒரு விவாதமாக பேசிட்டு இருக்காங்க, ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. அதுதான் நான் சொல்கிறேன், சீக் ஒரு பொண்ணை தானாக காமிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது காமிக்க தயாராக இருந்தால் பார்க்க ஒருத்தன் தயாராக வரும், கரெக்டாக. நமக்கு வேணான்னா தள்ளி விட்டுறோம், வேணும் வேணாம். இந்த ப்ளூ சட்டை சொல்கிற மாதிரி இந்த படம் ஓடணுமா வேணாம் உங்கள் கையிலே இருக்கு அப்படின்னாருல, அவங்க கையில் தான் இருக்குது. ப்ளூ சட்டை மாற ஸ்டைலில் சொல்லணும்னா உங்கள் கையில் தான் இருக்குது, ஓகேங்களா? அதுதான் விஷயம். ஆமாம், நம்மளா தாங்க திருந்தோம், நமக்கு வேணுமா அந்த சப்ஜெக்ட் வேணுமா வேணாமான்றது நம்ம தான் டிசைட் பண்ணோம். ஸோ ப்ளூ சட்டை மாற மாதிரி உங்கள் கையில் இருக்குது, அதான். ஹாய், திஸ் இஸ் மின்னா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நியூஸ் 10 தமிழ்.